படம் ஓகேவா இருக்கு, ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். தியேட்டருக்குள்ள ஒரு ஆறு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஸ்டோரியா இருக்கு. ஆமா, இது எல்லாருமே புது முகங்கள் அப்படின்றது ராபர்ட் மாஸ்டர் மட்டும்தான் தெரிஞ்ச முகம். ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். த்ரில்லர், ஹாரர் அது எல்லாமே வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரே இடத்துல ஸ்டோரி நடக்கிறதுனால நம்மளால லேக், அந்த ஸ்லோனஸ் அது எல்லாமே இருக்கு. எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்ல என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஒரு சில சீன்ஸ் ரிப்பீட்டடா, ஏன்னா ஒரே இடம்ன்றதுனால ரிப்பீட்டடா அங்கே சீன்ஸ் வந்த சீன்ஸே ரிப்பீட்டடா வர மாதிரியும் இருக்கு. ஸோ நம்ம நார்மலா த்ரில்லர் மூவி, கோஸ்ட் மூவிலாம் என்ன என்ன எதிர்பார்ப்போமோ அதில் தான் இருக்கு. ஸோ அதான் அவங்க கொடுத்த பட்ஜெட்ல அவங்க என்ன கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இல்ல, அதோட கம்பேர் பண்ண முடியாது, ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரி அவங்க ஸ்டாண்டர்ட் எவ்வளவோ போயிருச்சு. இது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் வச்சு ஒரு ஒரு லொகேஷன்ல என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்காங்க. ஸோ அபோவ் த எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது, ஒரு ஆவரேஜான ஒரு மூவின்னு சொல்லிக்கலாம். ஒன் டைம் வாட்சபிள். நெவர் எஸ்கேப் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய தியேட்டருக்குள்ள, ஓல்டு தியேட்டருக்குள்ள விலாகுக்காக போறாங்க. அண்ட் அங்கே மாட்டிக்கிறாங்க, பேய் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் போறாங்க. மாட்டிக்கிறாங்க, அங்கிருந்து எப்படி எஸ்கேப் ஆகி வராங்க. அண்ட் அந்த தியேட்டர்ல வந்து ராபர்ட் மாஸ்டர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஹியூமனா இல்ல கோஸ்டா அப்படிங்கறது வந்து அவங்க ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணி அவர்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறோம் அப்படின்னு ட்ரை பண்றதுதான் அந்த மூவி. ஸோ நல்ல மூவி, அண்ட் ஃபேமிலியோட வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணி பார்க்கலாம். எந்த ஒரு தப்பான கருத்தும் கிடையாது, ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆமா, இல்ல அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு உள்ளவங்க எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நல்லாவே நடிச்சிருக்காங்க. எந்த இடத்துலயுமே லேக் கிடையாது. ஆக்டிங் மாதிரியும் எனக்கு தெரியல, ரியாலிட்டியா கொடுத்துருக்காங்க அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். டெக்னிக்கலாவும் ஒவ்வொரு சீன்ஸ் பை சீன்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் மியூசிக் சரி, எந்த சீன்ஸ்க்கு எந்த மாதிரி ஆர்ஆர் கொடுக்கலாம் அந்த மாதிரி பயங்கரமா சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ஃபேமிலியோட மறக்காம வந்து பாருங்க. ஆமா, இல்ல இல்ல த்ரில்லர் படம் தான், பட் குட்டி குழந்தைய கூட நம்ம கூட்டிட்டு வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி எடுக்கல, பட் ரியாலிட்டியா நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் பார்க்கும் போது. தேங்க்யூ. படம் செம்மையா இருந்துச்சு, நல்லா த்ரில்லிங்கா போச்சு, நல்லா நல்லா பயமா இருந்துச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்தது. எல்லாரும் நியூ ஃபேஸ் தான், பட் நல்லா அது எனக்கு புரியல, ஆனா நல்லா இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு தானே சொல்ல வராங்க. இதுல எஸ்கேப் ஆக முடியாதுன்னு மட்டும் சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பாட்டு டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது, எல்லா ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. எந்த சீனா? அவன் லவ் அந்த ஓப்பன் பண்றாங்கல்ல கிஃப்ட், அந்த அது எங்கேருந்து தான் அவனுக்கு வந்தது தெரியல, அந்த ரிங் அவர் கொடுக்குறாருல, அது நல்லா இருந்தது. அவரோட ஆக்டிங், ராபர்ட் மாஸ்டரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. உண்மையாவே சைக்கோ எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு போரிங்கும் இல்ல, நல்லா நல்லா போச்சு, போர் இல்லாம போச்சு. இல்ல நான் நியூ ஃபேஸ் மாதிரி இல்ல, நான் நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. இன்னும் நிறைய பண்ணணும், கண்டிப்பா சூப்பரா இருக்கும். மூவி நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ராபர்ட் மாஸ்டர் தான் இந்த மூவிக்கு ப்ளஸ் பாயிண்ட் நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காரு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு பார்க்க. அண்ட் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நானே ரொம்ப பயந்துட்டேன், ஒரு ஒரு இதுவுமே ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை, இருக்கு சொல்ல வந்துட்டாங்க, ஒரே ஒருத்தர் தான் வந்தாங்க, ஒரு கேர்ள் மட்டும் தான் வந்தாங்க, மற்றபடி யாருமே வரல. ஸோ நல்லா போச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருந்துச்சு. இல்ல இல்ல அப்படி தெரியல, நியூவா நடிச்சிருந்தாலும் சூப்பரா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருந்தது, ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஃபேமிலியா உட்காந்து
ஜாலியா பாக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா இருக்கும் பாக்க. நெவர் எஸ்கேப்னா இப்ப என்ன சொல்றது? ஆமா, அந்த டைட்டிலுக்குனால ஜஸ்டிஸ் கொடுத்த படம் தான். ஒரு தியேட்டருக்குள்ள மாட்டிட்டு யாருமே எஸ்கேப் ஆக முடியல அப்படின்றத வந்துட்டு அழகா காமிச்சிருக்காங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா லேக் இருக்கு சில இடம், டக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்தது அது நல்லா தெரியுது. பட் செகண்ட் ஆஃப் சூப்பரா இருந்துச்சு பாக்கிறதுக்கு. இருக்கு, அதுதான் லேக்னு சொன்னதே. ஒரே இடத்த சுத்தி சுத்தி காமிச்சுட்டு தான் இருக்கா. மிச்சப்படி அதுல ஆக்ட் பண்ணிருக்கவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல மியூசிக் எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு பர்சனலி எனக்கு மியூசிக் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. கிளாரிட்டி அங்கங்க கிடையாதுதான், பட் நல்லா இருக்கு படம் பாக்குறதுக்கு. ஒன்ஸ் பாக்கலாம் படம். கிளைமேக்ஸா அப்படின்னு கேட்டா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பர்சனலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். நெவர் எஸ்கேப் படத்துல ஹர்ஷினி பேசுறேன். ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பிளே பண்ணியிருக்கேன். இந்த படம் வந்து ஆக்சுவலா ஒரு த்ரில்லர், அது இல்லாம ஒரு ஃபேமிலி ஓரியன்டான ஒரு படம் தான். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த படம் பிடிக்கும். ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல ஒரு தியேட்டருக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். தியேட்டர்ல வந்து அவங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, அது ஒரு த்ரில்டான தியேட்டரா இருந்தா எப்படி இருக்கும், பிவிஆர் இல்லாம ஒரு த்ரில்டான தியேட்டரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் ஒரு படம். ஒரு ரொம்ப குட்டா பிளே பண்ணிருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிஸ்ட் வந்து அவங்களோட ரோலை வந்து நல்லா பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க, தியேட்டர்ல பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ மறக்காம நெவர் எஸ்கேப் April 20th ரிலீஸ் ஆயிருக்கு, தியேட்டர்ல வந்து பாருங்க. என்னோட போர்ஷன் வந்து இட்ஸ் ஆக்சுவலி குட். நான் வந்து ஒரு ஒரு பார்ட்டா அதுல இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அந்த படம் பார்த்தா தெரியும் நான் என்ன பிளே பண்ணியிருக்கேன்னு. நான் எனக்கு பர்சனலாக வந்து ஐ டிட் மை பெஸ்ட், அதுதான் இந்த படத்தில் வந்து சொன்னோம். ஏன்னா வந்து இந்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ஒர்க் போய் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான பெஸ்ட் இதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோட பெஸ்ட்டும் அதில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஷாக் இருக்கும். ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது படத்தில் ஓகே பிடிச்சிருக்கு, ஒரு படம் வர்றது பெருசு இல்லை, ஒரு 10 பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணாங்க, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது வந்து நம்ம ஒரு கொஞ்சம் கனெக்ட் ஆகிறோம், மக்கள் கூட கனெக்ட் ஆகிறோம். ஏன்னா அதுதான் நடிப்புங்கிறது. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கனெக்ட் ஆகிறோங்கிறது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இது ஆக்சுவலாக கைத்தட்டல் சிரிப்புங்கிறத தாண்டி அந்த படத்துக்கான த்ரில் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த த்ரில் இந்த இந்த ஆடியன்ஸ் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது வந்து இருந்துச்சு, அது வந்து ரொம்ப நிறையவே இருந்தது. அது தகுந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க படத்தோட டீம், டெக்னீஷியன் டீம் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது படம் பாருங்களேன் தெரியும். என்னோட போர்ஷன் தவிர படத்தில் வேற போர்ஷன்னா ராபர்ட் மாஸ்டர் போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு கொரியோகிராஃபராக நம்ம பார்த்துருக்கோம், ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர். ஆனால் அவரோட ஜேர்னல் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துக்காக மொட்டை அடிச்சுட்டு அதுக்கு அந்த படத்துக்காக அவர் எஃபர்ட் போட்டு ஒரு வில்லனாக பண்ணுறதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதை வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. டெஃபினெட்லி அவரோட ரீச் பெருசாக இருக்கும் நான் நம்புகிறேன். காட் பிளஸ் ஹிம். படம் நான் தான் டிஓபி, நீங்கள் தான் பார்த்துட்டு எல்லோரும் சொல்லணும் எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்லா ஃபன்னாக ஷூட் பண்ணோம். ஒரு த்ரில்லர் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குன்னு மக்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு கண்டிப்பாக தியேட்டரில் ஃபேமிலியோட வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணு. எதிர்பார்த்த ரெஸ்பான்ஸு, சின்ன பட்ஜெட் மூவி தான் ப்ரோ, அதுக்கான ரெஸ்பான்ஸ் இதுவே கொஞ்சம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா க்ரௌட் ஓரளவுக்கு வந்திருக்காங்க, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப மினிமம் பட்ஜெட் படம் தான் அது. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த படம் நெவர் எஸ்கேப் 20th April இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் எல்லோரும் வந்து ஆதரவு தரணும் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, இந்த படம் ஏன் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னா, இந்த படமே ஒரு தியேட்டர் ஓரியன்டான ஒரு படம் தான். ஒரு செட் ஆஃப் பீப்புள், அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு தியேட்டருக்கு போனால் அதுவும் ஒரு ஒரு அமானுஷ்யமான ஒரு தியேட்டராக இருந்தால், ஒரு 15 நம்ம ஊரில் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தியேட்டராக இருந்தால் அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட த்ரில்லர் காம்பினேஷன். ஸோ மறக்காமல் தியேட்டரில் வந்து பாருங்கள். சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே தியேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். கண்டிப்பாக படம் பிடிக்கும். கண்டிப்பாக கிட்ஸு எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்க்கறக்கான ஒரு படம் தான். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தியேட்டருக்கு வாங்க.